அனிதாவில் இருந்து சௌந்தர்யா வரையில் ஏராளமான மாணவ செல்வங்களை பலி கொடுக்கும் அவலம் தொடர்கிறது. இது மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே தமிழகத்திற்கு விளக்கு அளிக்கும் வகையில் இந்த நீட் விளக்கு மசோதாவை சட்டமாக்கி குடியரசுத் தலைவர் அவர்கள் கையொப்பமிட்டு சட்டமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சார், இப்போ மேலும் வந்து இனிமேல் வந்து பாஜகவின் பலம், பாஜகவின் ஆட்சி தான் இருக்கும்னு சொல்லி பாஜக கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார். தமிழ்நாட்டில் என்னதான் அவர்கள் பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் பாரதிய ஜனதாவால் காலூன்ற முடியாது. இது பெரியார் மண், சமூக நீதி மண். பெரியார், அம்பேத்கர் ஆகிய தலைவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை இந்தியா முழுவதும் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை. பாரதிய ஜனதா இங்கே தலைகீழாக நின்றாலும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. நாளை 20ஆம் தேதி ஒரு அறிவு போகிறேன். சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சிகளும் மோடி அரசை கண்டித்து 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு கண்டன போராட்டங்கள் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் வீடுகளில் கடுப்புப்படி ஏந்தி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் மோடி அரசின் இதர கொள்கைகளை கண்டிக்கிற வகையிலும் போராட்டம் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இதர ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்.